இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள், அழுக்கான பூஜை பொருட்களை எப்படி வந்து ஈஸியாக, அதுவும் குக்கர் வச்சு ஈஸியாக 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் இந்த ஒவ்வொரு பொருட்களையாக அப்படியே போட்டுடலாம். நான் இப்போ இதில் ஒரு லெமன் அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து நீங்கள் அப்படியே மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் சுத்தமான தண்ணி தான் சேர்க்கணும், உப்பு தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வந்து அழுக்கு போய் நீட்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் மூழ்கிற அளவுக்கு ஊற்ற போகிறேன். இப்போ மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2 முடி வினிகர் சேர்க்க போகிறோம். வினிகர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம என்ன தான் புளி போட்டு தேய்ச்சாலும் கொஞ்சம் நேரத்துலையே வந்து இதெல்லாம் பாத்திரங்கள் வந்து கருத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து விம் ஜெல் சேர்த்துக்கோங்க. இதுவும் இன்னும் கூட கொஞ்சம் அழுக்கெல்லாம் போய் பளபளப்புக்காக தான் நம்ம சேர்க்குறோம். வெறும் புளி மட்டும் வச்சு பண்ணால் கூட நமக்கு வந்து நல்ல ஒரு அழுக்கு நீங்கி நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சுருங்க. 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாமே அடங்கிட்டு பாருங்கள், எல்லாமே எவ்வளோ பளபளன்னு சூப்பராக இருக்குன்னு. நம்ம வந்து கையால் எதுவுமே தேய்க்கவே இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ புதுசு மாதிரி நல்லா ஆகிட்டும். உங்களுக்கு வந்து அப்படி லைட்டாக ஏதாவது அழுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து விம்ஜெல்லாம் ஊற்றிருக்கோம், அதில் நீங்கள் வெளியே எடுத்துட்டு ஒரு வாட்டி தண்ணியில் லேசாக அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிடலாம். பாருங்கள், இது உள்ளே இருந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு, இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். உங்களுக்கு நம்ம புளி வச்சு கையால் தேய்க்கும் போது நமக்கு வந்து நிறைய டைம் ஆகும், இன்னொன்று வந்து அவ்வளோவா அவ்வளோ நல்லாவும் போகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜை சாமானெல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.